ஸோ நியூ இயர் ஜாலியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒன்று வந்து ப்ராக்சிஸோட மெயின் எய்ம் என்ன, அதோட இன்டென்ஷன் என்ன, ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணதுன்னா அந்த கோர்ஸோட மெயின் பர்பஸாக என்ன இருக்கும் அதை அவங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ராக்சிஸ் சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்களா, சில வீடியோஸ் பிடிக்காமல் இருக்கலாம், சில வீடியோஸ் பிடிக்கும், பிடிச்சா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ஸோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதை விட அந்த கோர்ஸ் நடத்துகிற அகாடமி இருக்குல்ல அதோட எய்ம் என்ன, அதோட தீம் என்ன, என்ன ஃபாலோ பண்ணுறது பார்க்குறது முக்கியம். ஏன்னா அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது ஒரு அகாடமியில் எல்லா கோர்ஸுமே இருக்கும், ஆனால் அந்த எல்லா கோர்ஸும் ஒரு காமன் ஃபீச்சர்ஸ் ஒரு தீம் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம், டீ கோட் பண்ணால் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் அதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு முக்கிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வச்சுக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க ஆசைப்பட்றீங்க, அதை வந்து எந்த காலேஜிலும் படிக்கலாம், சென்னையிலும் படிக்கலாம், டெல்லியிலும் படிக்கலாம், ஜேஎன்யூலையும் படிக்கலாம்ல. இப்போ ஜேஎன்யூ ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் நடத்துகிற கண்டென்ட் ஒன்று தான், ஆனால் அங்கே அதே கண்டென்ட்டை பார்க்குற விதம் மாறுதில்லை, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறுதில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு அகாடமியும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் நடத்தும், எய்ம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வீக்காக இருக்கீங்க, இந்த கோர்ஸ் வழியாக உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் தேவைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிற புரிஞ்சுல, எஸ் நீங்கள் இன்சைட்ஸ்லையும் ஜாயின் பண்ணலாம், ராஸ்லையும் ஜாயின் பண்ணலாம், ஒரே கோர்ஸ் தான். அப்போ இந்த ரெண்டு கோர்ஸுமே இருக்குது, ரெண்டு தான் என்ன டிஃப்ரென்ஸு, நாலேஜ் டிஃப்ரென்ஸ், நாலேஜ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லவே முடியாது தானே, ஏன்னா இது கூகுள் ஏரா, நாலேஜ் கொட்டி கிடக்கும், எல்லா புக்ஸு எல்லா வீடியோஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் கிடைக்கும், அது விஷயம் கிடையாது. அந்த மெட்டீரியலை அந்த ஹேண்ட் அவுட்டை நீங்கள் எப்படி பர்சீவ் பண்ணிக்கிறீங்க அதுதானே முக்கியம். ஸோ நான் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன்னா இந்த கோர்ஸோட மெயின் பர்பஸ் என்ன, இதை நான் எப்படி உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ப்ராக்டிஸோட ஃபிலாசபி நான் சொல்கிறேன். ரெண்டாவது முக்கியமானது உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்படுறது வந்து வழக்கம் போல தான், எல்லாருமே அந்த ஒரு நியூ இயரில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்களே, அந்த மாதிரி என்னோட ரெசல்யூஷன் இந்த இயரில் என்னென்னா, ஒரு ஒரு காமனாக நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கோர்ஸ் போயிருப்பார்ல, அதான் அந்த அந்த கோர்ஸ் டைமில் ஒரு பாலிட்டியை இன்ஸ்பைரிங்காக படிச்சிருப்பாரு, எக்கனாமியை ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணியிருப்பாரு, கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி படிச்சிருப்பாரு, மெயின் செய்தி பார்த்துருப்பாரு, இவ்வளோ ஹாப்பியோட இவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இவ்வளோ கமிட்மெண்ட்டாலும் ஒரு ஒன் இயர் ஸ்பெண்ட் பண்ணியும் இவ்வளோ ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கூட கிளியர் பண்ணலாம் முடியலன்னா என்ன காமன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன்னா எல்லாருமே கிளாஸ் போகிறோம்ல, எல்லாருமே கிளாஸ் போகிறோம், ஆனால் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுது, மற்றவங்களும் ப்ரிலிம்ஸ் கிட்டே நெருங்க முடியலன்னா அப்போ சில காமன் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல, இந்த எல்லா காமன் டிஃபிகல்ட்டிஸையும் ஒரு சிங்கிள் பீரியடில் ஒரு சிங்கிள் கோர்ஸில் அட்ரஸ் பண்ண முடியணும், அதை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன். அதுக்காக ஒரு எஃபர்ட் பண்ணணும், ஒரு ஷெடியூல்டு கோர்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு நாளைக்கு இந்த ஷெடியூல், இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணும்போது சிக்ஸ் மந்த்து உங்களோட இந்த டிஃபிகல்ட்டி சரி பண்ணிடலாம், இதுக்கான ஒரு ஒர்க் அவுட் நான் வந்து பண்ணணும், ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்றதான் இந்த இயரோட சொல்யூஷன். முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்கணும், அட் சேம் டைம் உன்னோட லைஃபை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கன்சிஸ்டன்ஸாக கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த இயரோட எய்மு. ஸோ அதில் நான் பார்த்தது இப்போ 2022 ப்ரிலிம்ஸ் வரப்போதா, இந்த அப்போது மெயின்ஸ் அப்புறம் வரும், இன்ட்ரி வரும், இந்த ஒன் இயரில் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காமன் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு நான் சூஸ் பண்ணது வந்து ஒரு மூணு விஷயம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் 2022 ஜூன் மாதம் வருதா, அப்போ இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும். முதல்ல கண்டிப்பாக டெஸ்ட் சீரிஸ் தேவைப்படுவாங்களே, அப்போ டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பாக வந்து ஒன் இயர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களோட வீக்லி டார்கெட் இருக்கும், இல்லை வந்து 3 days மந்த்ஸ் டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட் நோக்கி போயிட்டே இருப்பான், அவன் தப்புன்றதுலாம் தெரியும், இது ஒன்று. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்பொழுதுமே ஒரு பேக்கப் மாற்றிடும். மூணாவது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்பொழுதுமே யோசிப்போம். இந்த மூணு தர்றதான் எய்மு. பட் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் வந்து எப்படி இந்த கோர்ஸ் தரணும் அதோட ஃபிலாசபி சொல்லிடுறேன். ஏன்னா மெயின் எய்ம் என்னன்னா, நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் கூகுளில் ப்ராக்டிஸ் தந்தீங்கன்னா தியரி இன்டு ஆக்ஷன் வரும், அதான் ப்ராக்டிஸோட சிம்பிள் டெஃபினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்ல ஒரு யூபிஎஸ்சி வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வீடியோ நீங்கள் கவனிக்கிறீங்களே, அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறீங்களா, அது தியரட்டிக்கல் கிளாஸ். இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது, ஒரு கிளாஸ் ரூம் சொல்லுவாங்களே, ஒரு இந்த மூணு மாதத்தில் ஒரு கிளாஸ் முடிஞ்சு போச்சு, 6 months ஒரு கிளாஸ் முடிஞ்சு போச்சு, 6 months ஒரு கிளாஸ் முடிஞ்சு போச்சு. அப்படின்னு அர்த்தம்னா தியரட்டிக்கலாக உனக்கு யூபிஎஸ்சிக்கு தேவையான எல்லா நாலேஜ் கொடுத்துருவாங்க, ஓகே. ஆனால் இது ஒன்று மட்டும் பத்தாது, ஏன்னா உங்களுக்கே தெரியுங்கள ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யூபிஎஸ்சியில் ஒரு இண்டிவிஜுவல அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா அவன் கிளாஸுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுற 3 hours விட கிளாஸுக்கு வெளியே 6 hours இருக்குல்ல, இதில் என்ன பண்ணுறான்னு முக்கியம். இதில் ஒரு அவன் பண்ணுற ஒர்க் அவுட், இதில் அவன் பண்ணுற கன்சிஸ்டன்சி தான் அவனோட டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. இந்த 6 hours ஷேப் பண்ணுறது தான் ப்ராக்டிஸோட மெயின் எய்மு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 hours நீ தியரிட்டிக்கலாக ஒரு நாலேஜை கற்றுக்கிட்ட கிளாஸ் ரூம், இது ஓகே. அடுத்து உங்ககிட்ட ஒரு 6 hours இருக்குது, இப்போ நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிற, இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் ப்ராஜெக்ட் புரிஞ்சில. ஏன்னா இந்த 3 hoursல எல்லோரும் கிளாஸ் அட் பண்ணுறாங்க, எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸுக்கு ஒரு ஒன் இயர் வராங்க, கிளாஸை கவனிக்கிறாங்க, ஓகே. அடுத்து 6 hours தான் என்ன ஆகுது, ஒவ்வொருத்தனும் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் மாறுது. அப்போ இந்த இடத்துல நீ ஒரு ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்த கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் எந்த இன்ஸ்டிடியூஷனும் தயாராக கிடையாது. ஏன் இது முக்கியம் தெரியுது உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 hour செஷன் இருக்குல்ல, அங்கே
எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு பெஸ்ட் அகாடமியும் வச்சுக்கலாம், நீங்கள் இதோட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இல்லை யூடியூப்ல ஒரு வீடியோ, எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருமே அந்த கிளாஸை கவனிக்கும் போதும் ஒவ்வொருத்தனும் தனக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை அந்த பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுப்பான், கேதர் பண்ணிப்பான். ஒரு டென்த் படிக்கிறவன் டென்த் ஆங்கிள் அந்த வீடியோ புரிஞ்சுப்பான், அவனுக்கு அந்த வீடியோ பிடிக்கும். ஒரு ஃப்ரெஷராக வரானா அந்த ஃப்ரெஷரோட இன்ஸ்பிரேஷனில் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்ணிப்பான், வா சூப்பராக இருக்கே வா கிளாஸ் அமௌண்ட் பிடிச்சிப்பான். ஒரு இன்ட்ரி போயிட்டு வந்தவனும் அந்த கிளாஸை பார்க்கும்போது அவனுக்கு தேவையான எடுத்து வச்சுப்பான். அப்போ ஒவ்வொருத்தவனும் அந்த கிளாஸ் ரூம் ஒன்று தான், ஆனால் மெட்டீரியல் எது, அவனோட பிரெயின் தான் மெட்டீரியல், அவனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த தியரிட்டிக்கல் நாலேஜோட அவன் எங்கே வருவான், வீட்டுக்கு வருவான். அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 6 hours அவனோட மெயின் எய்ம் என்னவா இருக்கணும், இந்த கொடுத்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணுறதா அவனோட மெயின் எய்மாக இருக்கணும், இல்லை கொடுத்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதா எய்மாக இருக்கணும். இந்த 6 hours அவன் பண்ண வேண்டிய மெயின் எய்மே அவன் எதை லேர்ன் பண்ணானோ அதை அன்லேர்ன் பண்ணணும். 21st century மெயின் கான்செப்டே தான், அன்லேர்ன் யுவர் லேர்னிங் ப்ராசஸ். அதுக்கு புரிஞ்சா? எஸ், நீ லேர்ன் பண்ணியிருக்க, உனக்கேற்ற மாதிரி நீ எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தியோ, எந்த ஸ்கூலில் படிச்சு, எந்த ஹிஸ்டாரிக்கலாக நீ கவனிச்சுட்டு இருந்தியோ அதுக்கேற்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்ட, இது பத்தாது, இது வெறும் நாலேஜ் தான். அப்போது உனக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுட்டல, அதை அன்லேர்ன் பண்ண, அன்லேர்ன் பண்ணி உனக்கு கிடைச்ச எல்லா விஷயத்தையும் யூபிஎஸ்சி ஆங்கிளில் நீ கன்வெர்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இங்கே தான் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிடுறான், அந்த கன்சிஸ்டண்ட்டை விட்டுறோம். என்ன சொல்கிறேன் புரிஞ்சுல, ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ அந்த கிளாஸ் ரூமில் டிபிஎஸ்மே அடைத்திட்டாங்க, ஓகேவா, ஓகே, எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இன் கிளாஸ் ரூம் 3 hours ஓவர். இப்போ ப்ராக்டிஸ் செக்ஷன் 6 hours. இப்போ அதே ஆள் அந்த 6 hours வீட்டில் இந்த டிபிஎஸ்பியை, அந்த டிபிஎஸ்பி நாலேஜை யூபிஎஸ்சி நாலேஜாக அவன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் அவன் பண்ணணும். இங்கே தான் மிஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுவாங்க. நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுறது ஓகே தான், ஆனால் அந்த நோட்ஸ் நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டே, உனக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிருக்க, அதை அன்லேர்ன் பண்ணணும். சில புக் எடுத்து படிப்பாங்க, புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் படிச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற எந்த சப்டெக்ஸ்ட்டை வந்து அவன் யூபிஎஸ்சி கேட்பான், எந்த ஆங்கிளில் புரிஞ்சுப்பான். குவாலிட்டி தெரியல, இப்போலாம் நம்ம ஏன் சொல்கிறோம், குவாலிட்டியோட ஆன்சர் குவஸ்டினோட மெத்த ஆங்கிளே மாறுதில்ல, ரொம்ப குவாலிட்டின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னு அர்த்தம் லைனில் மீனிங் இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கிற விதத்தை போச்சு தான் ஆன்சர் கரெக்ட் வர முடியும். ஸோ இங்கே பண்ணுற டிஃப்ரென்ஸில் தான் எங்கே தெரியும், உங்களோட டெஸ்ட் ரேஸில் தெரியும். ஏன்னா இப்படி ஒரு டிபிஎஸ்பி டாப்பிக்கே ஒரு டெஸ்ட் வருதுன்னா சில கொஸ்டின் கரெக்ட் வாங்கிடுறேன் டிபிஎஸ்பியில், அதே ப்ரிலிம்ஸில் இன்னொரு கொஸ்டின் தப்பு வாங்கிடுறேன். என்ன அர்த்தம், டாபிக் தப்புலாம் கிடையாது, கரெக்டாக சில ஆங்கிள் வந்துச்சுன்னா கரெக்ட் வாங்கிடுறேன், ஆனால் வேற ஒரு ஆங்கிள் வந்துச்சுன்னா தப்பு வாங்குறேன். இப்போ என்ன அர்த்தம் புரியுதுல, எஸ் உன் லெவல் ஆஃப் நாலேஜ் ஏற்ற மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா அடிச்சு கரெக்ட் வாங்கிடுறேன், ஆனால் இன்னொரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும்போது தப்பு வாங்குறேன். காரணம் இப்போ என்ன அர்த்தம், இந்த 6 hours நீ என்ன பண்ணல, ஒர்க் அவுட்டே பண்ணல, நீ உனக்கு எது தேவை, யூபிஎஸ்சி என்ன டிமாண்ட் நாலேஜ் தேவை அதை நீ கன்வெர்ட் பண்ணிக்கல, கிளாஸ் ரூம் நாலேஜை மட்டும் படித்ததால் அந்த அவுட் ஆஃப் 100 40 or 30 வந்திருக்கும். லாஜிக் புரிஞ்சல? அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 30 வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது, இன்னும் எக்ஸ்ட்ரா 10 புக் படித்தா வந்துருமா, கிடையாதுல்ல. அப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிற நாலேஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ல மாற்றணும்ல, இந்த ட்ரைனிங் தான் முக்கியம். ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷனாக நான் உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறது இந்த 6 hours தான், இந்த 6 hours ஷெடியூலிங் தான். உங்களுக்கு நாலேஜ் ஆல்ரெடி இருக்குது, ஓகே, அது இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணு, இன்னும் கொஞ்சம் யூபிஎஸ்சி ஆங்கிளை மாற்று, அதுக்கு சில ப்ராக்டிஸ் நீ பண்ணி தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் நான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஒரு 2 videos கொடுக்குறேன், இந்த ஒரு வீடியோ இந்த 2 videos முடிச்சுட்டா சயின்ஸ் அண்ட் டெக்கில் அந்த டாபிக் முடிச்சு போச்சு. இந்த வீடியோ நீ பார்த்துட்ட அப்படின்றதால நீ யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்றது நான் நம்ப மாட்டேன், பட் ஜென்ரலாக சீனியர்ஸும் நம்ப மாட்டேன். நான் இந்த வீடியோஸ்லாம் முடிச்சுட்டேன் சொன்னால் யோசிப்பாங்க, இப்போ தான் தம்பி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போதான் யோசிப்பாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த வீடியோ முடிச்சுட்டு பிடிஎஃப் முடிச்சுட்டேன், இந்த பிடிஎஃப்பை யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி படிச்சியா, அதை செக் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண, தனியாக போர்ஷன் முடிக்கிறதே டைம் ஓட்டிட்டேன், நீ படித்த டாப்பிக்கை யூபிஎஸ்சி ஆங்கிளில் படிச்சிருக்கியான்னு செக் பண்ணிக்கிட்டியா. உங்களுக்கு இங்கே டேரெக்டாக கிளாஸ் வர்றவங்களுக்கு அது தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ என்கிட்டயே ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நேற்று மௌரியா ஒர்க் கொடுத்தீங்க, ஒரு சாப்டர் முடிச்சிட்டிங்க சொன்னால் நம்ப மாட்டேன். ஏன்னா எல்லாருமே மௌரியா சாப்டர் முடிப்பாங்க, நீ யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்லேயே முடிச்சிட்டியா, எப்படி நம்புற உடனே அதுக்கான டிஸ்கஷன் உன்ன நான் என்ன பண்ணணும், அந்த மௌரியாவை ஜென்ரலாக படிச்சிருக்கேன், ஜென்ரலாக படிச்சிருக்கேன், இதை நீ யூபிஎஸ்சி ஆங்கிளில் எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்துக்கிட்டியா, அதை செக் பண்ணுறதுக்கான கிளாஸ் ரூம் செஷன் எங்கே இருக்கு, அதுக்கான ஒர்க் அவுட் நீ எப்படி நான் என்ன பண்ணுற. சீனியர்ஸுக்கு தெரியும், அது அவங்களோட 3-4 அட்டம்ப்டில் தப்பு பண்ணி அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க, அதை ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீ ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான கிளாஸ் ரூமே கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன வந்து ஆக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும், நீ பண்ண வேண்டிய ஒர்க் அவுட் மாறும், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. புரிச்சுல? அப்போ ஸ்ட்ராட்டஜி எப்பொழுதுமே ஒரு காமன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, வாய்ப்பே கிடையாது. ஸோ என்னோட இந்த மெயின் கோர்ஸோட பர்பஸே அதுதான். இப்போ இந்த ஜான்ல இந்த நியூ இயர் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்னோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஃபஸ்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இப்போ வந்து அதில் உங்களுக்கு உங்களை ஃபயராக ஓட வைக்கிறதுக்கு எது முக்கியம், டெஸ்ட் சீரிஸ் முக்கியம். ஜென்ரலாக ஒரு ஃபுல் யூபிஎஸ்சி சிலபஸையும் ஒன் செகண்ட் நீங்கள் சொல்கிறேன், ஒரு ஃபுல் யூபிஎஸ்சி சிலபஸையும் டெஸ்ட் எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு 25 tests போதும், அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி டெஸ்ட் எழுதிடலாம்.
ஆனா அந்த தியரிட்டிக்கலா ஒருத்தர் எழுதி பாக்குறது விஷயம் கிடையாது. அதான் இங்க நான் 100+ க்வெஸ்சன் பேப்பர் போட்டுருது. அதாவது இப்ப நீ ஒரு டெஸ்ட் எழுதுறேன்னா அதுல இருந்து ராங் சொல்றோம்ல, இப்பெல்லாம் எப்படி சொல்றேன், இப்போ டிபிஎஸ்பி வச்சுக்கலாம். இப்ப நீங்க டிபிஎஸ்பி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டெஸ்ட் எழுதுறீங்க, அதுல அதே டிபிஎஸ்பி டாபிக்ல ஒரு க்வெஸ்சன் கரெக்ட் வாங்கிடுறீங்க, அதே டிபிஎஸ்பி டாபிக்ல ஒன்னொரு க்வெஸ்சன் தப்பாங்கிறீங்க. அப்ப அந்த டாபிக் தப்புலாம் கிடையாது, அந்த டாபிக்ல ஒரு ஆங்கிள் கொடுத்தா உங்க மைண்ட் ஒர்க் அவுட் ஆகி கரெக்ட் வாங்கிடுது, இன்னொரு ஒரு ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா உங்க மைண்ட் யோசிக்க மாட்டேங்குது, லாஸ்ட் ஆகுது. அப்ப இதுக்கான ஒர்க் அவுட்ஸ் என்ன, இதை சரி பண்ணா மட்டும்தான் அடுத்த டெஸ்ட் என்ன பண்ணும். ஓகே, இந்த டெஸ்ட் இருக்கிற இந்த அவுட் ஆஃப் மார்க் முக்கிய முக்கியம் கிடையாது, இதுல இத்தனை க்வெஸ்சன் தப்பு முக்கியம் கிடையாது, எத்தனை ஆங்கிள் எனக்கு என் மைண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த ஆங்கிள்லாம் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த ஆங்கிளை படிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்க மார்க் வந்து அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு வந்து இன்னும் 20 டெஸ்ட் பத்தாது. இப்போ என்னோட எய்ம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீங்க தப்பு பண்றீங்கன்னா அந்த தப்பை சரி பண்ற அளவுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க புரிஞ்சுல, சில பேர் வந்து இப்போ அமெண்ட்மெண்ட்ல வந்த ப்ரொவிஷன்ஸை மறந்துருக்கலாம். அப்போ இதுவே காமனா வருது எல்லா க்வெஸ்சன்ஸ்லயும் தப்புனு இருக்கு. அப்போ இதை நீ கான்சன்ட் பண்ணி படிக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு, இதெல்லாம் நீ கான்சன்ட் பண்ணி படிக்கிற. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நீ அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கும், அதை சரி பண்ற வரைக்கும் டெஸ்ட் எடுக்கும். புரிஞ்சுல? எஸ். அப்போ இங்க எது உனக்கு ஜெயிக்க வைக்கிறது, டெஸ்ட் ஜெயிக்க வைக்கல. ஓகேவா? நீ ஒரு ப்ராசஸ் பண்ற, ஒரு ஐடென்டி பண்ற, உனக்கான ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட்டிக்காக உருவாக்குது, இதுதான். அப்போ இந்த இந்த இன்பிட்டன் டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க விஷன், இன்சைட்ஸ், வஜ்ராம், ராஸ், சங்கர், எல்லா டெஸ்ட் சீரீஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அன்லிமிட்டட் போடுறது. ஓகேவா? குவாலிட்டி ஒரு 3 டெஸ்ட்ன்றது அது காமன் ஸ்ட்ராட்டஜி. உனக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இதுல என்ன தப்பு பண்ணிருக்கு, இந்த தப்பை சரி பண்ணிட்டியா, அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பண்றது தான் என்னோட மெயின் பர்பஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல ரெண்டாவது முக்கியமானது உங்களுக்கு உங்களோட பர்டனை குறைக்கணும் நான் நம்புறது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். இப்போ டெஸ்ட் சொல்லிட்டேன், ஓகேவா, டெஸ்ட் அட்டம் பண்ண போறீங்க, அதுல வந்து கோர் ஒர்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அப்போ கோர் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத வருவீங்க. ஓகேவா? அப்போ அந்த கோர் டெஸ்ட்டுக்கும் படிக்கிறீங்க, அட் சேம் டைம் ஒரு நாள் ஷெடியூல்ல கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்னு உங்களுக்கு கொடுத்துருவேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் முடிச்சிருங்க, ரெண்டும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த டெஸ்ட் எழுதினோட இம்பாக்ட்ல என்ன பண்ணுவீங்க நீங்க, அதில் ப்ரிலிம்ஸ் கோர்ட்டில் தப்பானதெல்லாம் இருக்கும்ல, தப்பான க்வெஸ்சன்ஸ் அதில் எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கீங்க, அதுக்கு டிஸ்கஷன் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் தப்பு இருக்க, இதெல்லாம் மாத்திர மாதிரி நான் ஒர்க் அவுட் தரேன், அந்த ஒர்க் அவுட் பண்ணேன். அட் சேம் டைம் வந்து இப்போ வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் தான், இது என்னோட எய்ம். அது வந்து இந்த 6 ஹவர்ஸை ஒரு ஆர்டினரி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு யூபிஎஸ் ஐஎஸ் ஆகணும்னா ஐபிஎஸ் ஆகணும்னா அவன் பண்ண வேண்டிய ரிகரஸ் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, அந்த ப்ராக்டிஸ் மிஸ் ஆகுது. அந்த ப்ராக்டிஸுக்கான இடம் எங்க, அதுதான் விஷயம். அது எப்படி நடக்கும், எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட் நடக்காது, எவ்வளோ சூப்பர் கிளாஸ்லாம் நடக்காது, நீ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அவுட் ஆஃப் தி கிளாஸ் என்ன பண்ணுறேன், அந்த ஒர்க் அவுட் தான் இந்த கோர்ஸோட மெயின் எய்ம். ஸோ உனக்கு ஒரு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு 2 புக்லெட் தரேன், இந்த 2 புக்லெட்ல வந்து இந்த ஒரு 5 வீடியோஸ் முடிச்சுட்டா இதை முடிஞ்சிடும் அப்படின்னா, இதை முடிச்சிட்டாலும் நம்ப மாட்டேன், நீ எம்சிக்கு சால்வ் பண்ணுற. ஓகே ஓகே, ஆனால் நான் எப்படி நம்புறது, ஒருவேளை நீ எம்சிக்குள்ள மார்க் வாங்கினது எல்லாமே வந்து அந்த புக்கில் வந்த லைனே அப்படி வந்து கட்டிக்கு வாங்கிட்டியா, இல்லை வந்து எது கரெக்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ தப்பான விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி உனக்கு இந்த ஆங்கிள் வர மாட்டேங்குது, இந்த ஆங்கிளில் அகைன் வீடியோ பாரு, இந்த ஆங்கிளில் பேசப்பட்டிருக்குண்ணா, இந்த ஆங்கிளில் எந்த வீடியோ இருக்குது, இப்போ என்கிட்ட இந்த வீடியோ இல்லை, வேறு எந்த வீடியோவில் இதை பார்க்க முடியும், அந்த கிளாஸ் பாரு, எல்லாமே இண்டிபெண்டன்ட் தரேன். கூகுளில் நாலேஜ் இருக்கிற விஷயம் கிடையாது. இந்த காலத்தில் என்கிட்ட தான் பெஸ்ட் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்ல ஒருத்தன் சொல்கிறேன்னா வந்து பெரியக்காரங்க, நான் ஒரு குட்டி நாலேஜை வந்து என்னால் வந்து மீனிங்ஃபுல்லாக இன்டர்பிரட் பண்ண முடியும் சொல்கிறாங்க, எஸ் மீனிங்ஃபுல்லாக பயன்படுத்திக்க முடியும், அதுதான் முக்கியம். ஸோ இதான் என்னோட மெயின் பர்பஸ். மூணாவது ஆட் பண்ணுறேன், மெயின் சான்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஆட் பண்ணுறது. எய்ம் என்னன்னா, நான் சொன்னேன்ல இப்போ வந்து இப்போ நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம முடி பண்ணிருப்போம், இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ண உடனே நமக்கு மெயினாக இருக்கிறது என்னன்னா ப்ரிலிம்ஸ் தான். அப்போ ப்ரிலிம்ஸில் டெஸ்ட் ரேஸ் கொடுத்துக்கிட்டு அந்த டெஸ்ட் உங்க எழுதுனா தப்பானதை வச்சுக்கிட்டு அந்த தப்பான சரி பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதி அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம தப்பானதை கண்டுபிடிச்சி கொண்டு போயிடலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே டிஸ்கஸ் பண்ணி அவன் என்னென்ன ஆங்கிள் கவனிச்சிருக்கான் இது கவனிக்கலன்றது கொண்டு போயிடலாம். ஆனால் இதெல்லாமே கொண்டு போனாலும் அவன் மைண்ட் என்ன ஓடும்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாலும் மெயின்ஸ் நான் ஒன்றுமே படிக்கல, நான் எனக்கு எதையே பார்க்கல, அப்போ எப்படி கிளியர் பண்ணுவோம் டவுட் வரும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ உங்களுக்கு டெய்லி ஷெடியூல் கொடுத்துருவேன், டெய்லி ஷெடியூலில் இந்த வீக் டார்கெட் இது, அப்போது நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கணும், கோர் படிக்கணும், ஒரு 1 ஹவர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஒரு 1 ஹவர் எம்சிக்கு சால்விங் செஷன் இருக்கும், இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் மெயின் சான்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஒரு டெய்லி ஷெடியூல் கொடுத்துருவேன் ஒரு 6 மந்த்துக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் இருக்காது, ஏன்னா ப்ரிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் இதை பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே இப்போ என்ன பண்ணுறேன்னா, மந்த்லி ஒரு முடிச்சிடணும், அதாவது டெய்லி ஒரு கொஸ்டின் கொடுப்போம். நான் இப்போ ஜிஎஸ் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், ஒரு சாப்டர் கொடுத்துருவேன், இந்த சாப்டர் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், அதுக்கான ஆன்சரை வந்து ரெடி பண்ணி நான் அனுப்புவேன். உங்கள் ஆன்சர் ப்ரிப்பரேஷனில் ப்ரெசன்டேஷனில் தப்பு இருக்கிறான்னு மாற்ற சொல்லுவேன், மாற்றதுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுக்குற கொஸ்டினை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அப்போ ஒரு மாதம் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஜிஎஸ் முடிக்கலாம். ஸோ ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் 4 மாதத்தில்
மினிமம் ஒரு 100 க்வெஸ்சன் எழுதி பார்த்து பக்காவாக வச்சுக்கணும். அப்போ நான் எழுதி பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அப்டேஷன் தான் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டைம் இருக்குல்ல ஒரு 3 மந்த்ஸ், அதில் என்ன பண்ணலாம்னா GS2 GS3 இதோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் கவர் ஆகிடும். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கூட சொல்லலாம், பட் நான் ஏன் சொல்லுன்னா அந்த பேசிக்ஸ் கவர் ஆகலை. நான் பாலிட்டிக் கிளாஸ் எடுக்கல, பாலிட்டிக் கோர்ஸ், ஏன்னா எனக்கு உனக்கு கிளாஸ் எடுத்து நான் டைம் ஸ்பெண்ட் விட நீ தப்பு பண்ணு, நான் தப்பை நான் சரி பண்ணுறது நான் உங்களோட பேசுகிறேன், அதில் நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு அதுதான் முக்கியம். நீ கிளாஸ் எங்கே அட்டன் பண்ணிக்கலாம், பேசிக் கிளாஸ் இல்லாத வீடியோஸே கிடையாது. நான் உனக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறதுக்கு உன்னோட தப்பை சரி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் அதை கான்சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் மெயின் பர்பஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுனா தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சுத்தமாக எதுவுமே இல்லை, ஸ்ட்ரக்சர்டாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன சோர்ஸ் கிடைக்குது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா மேட்ச் பண்ணி கொண்டு வரேன். ஸோ நம்ம வந்து இந்த இந்த தேர்டு ஒன்று முக்கியம், இப்போ ஆரம்பிச்சிடும் ஷெடியூலில் மெயின் சென்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கும். மாதம் மாதம் ஒரு ஜிஎஸ் முடிக்கிறோம், முடிச்சதுக்கப்புறம் என்னாகும், அதுக்கப்புறம் வந்து ப்ளேஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் கேப் இருக்குல்ல, அப்போ GS2 GS3 கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் புக்லெட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அதை படித்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆல்ரெடி எழுதி ப்ரெசென்ட் பண்ணி பழக்கினதால இன்னும் ஈஸியாக முடிக்கலாம் நீங்கள். அப்போது அதை முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் சூப்பராக எழுதலாம். ஃபர்ஸ்ட் 6 மாதம் பூஸ்டப்புக்கும் மெயின்ஸுக்கும் இதை யூஸ் ஆகும்னு இது ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஜென்ரலாக இதை வந்து ஃபிலிம் ஸ்டெஸ் சீரியஸ் தனி மாடியும் அது தனியாக நடக்கும், அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தனி, வீடியோஸ் தனி கிளாஸ் இருக்கும், மெயின்ஸ் ப்ராக்டிஸ் தனி, GS1 ஒரு ஃபீஸ் இருக்கும், GS4 ஒரு ஃபீஸ் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் காமன் டிஃபிகல்ட்ஸ், ஒரு இண்டிவிஜுவலுக்கு இல்லை இருக்கிற ஒரு காமன் டிஃபிகல்ட்டி தான் எல்லாமே. அப்போ இது ஒவ்வொன்றும் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அவசியமே கிடையாது, இதை வந்து சிங்கிளாக நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற உருவாக்கணும். இந்த கோர்ஸ் தான் இது. ஸோ நான் எஸ்ஓ நான் எல்லாமே சொல்லிட்டேன் எனக்கு தெரியல, ரெண்டு விஷயம் தான் முக்கியமானது நான் சொல்ல ஆசைப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூம் ஓகே பத்தாது, கிளாஸ் ரூமை கூட அவனுக்கு ப்ராக்டிஸ் ரூம் வேணும். அது யூபிஎஸ்சி லேர்னிங் வேறு, யூபிஎஸ்சி ப்ராக்டிஸிங் வேறுல, அந்த ப்ராக்டிஸிங்க்கு அவங்களால ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த தப்பு நடக்கும், அந்த தப்பு சரி பண்ணணும், அதுக்கான டிஸ்கஷன் கிளாஸ் ரூம் இருந்து அதுதான் அவனை ஓன் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கும், அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ இந்த 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 கோர்ஸில் நீங்கள் சோஷியாலஜி எந்த ஆப்ஷனில் போய் சப்ளை பண்ணாலும் அதுதான் ஒர்க் அவுட் நடக்கும். ஸோ நான் வேறு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணலன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும்ல ஆப் இருக்குல்ல, ஆப்பில் வந்து நீங்கள் உள்ளே போனாலே பர்சனல் சாட்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இந்த கோர்ஸுமே அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். டவுட் இருந்துச்சுன்னா அங்கே அந்த சாட்லேயே கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் எனக்கு பண்ணுங்க, நான் சொல்கிறேன்.